வச்சோ. சீக்கிரம் தோத்துட்டேன். இன்னும் பணம் வேணுமாடா உனக்கு? இன்னும் வேணுமாடா? என்னோட ரத்தம் வேணுமாடா உனக்கு? வேணுமாடா? உனக்கு வேணுமாடா? உனக்கு வேணுமாடா? இந்த கோவிந்தனோட ரத்தம் யாருக்கு வேணும்? எடுத்துக்கிங்கடா. எல்லா செல்வங்களையும் அவன் உனக்கு கொடுப்பான். இனிமே உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு இந்த தகப்பனோட கையில இது மட்டும்தான் இருக்கு. Thank you.
போன சார். திருட்டு பசங்களை பிடிக்கிறத விட ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. உன்னை பிடிக்கிறது நீ எனக்கு இப்ப அர்ஜென்டா ஒரு வேலை செஞ்சாகணும். ஒரு சின்ன கேஸ் தான், ஆனா ஒரு புல் அட்டென்ஷன் அதுல இருக்கணும். ஐஜி சார் நேரடியா தந்த கம்ப்ளைண்ட் இது. நீ கேள்விப்பட்டதுல பிரபலமான ஒரு சிங்கர் பாப் மியூசிக் மெர்லின். எஸ் மெர்லின் கேள்விப்பட்டிருக்கேன். யாரோ ஒரு கிறுக்கு பைய அவங்கள அடிக்கடி பார்த்து டிஸ்டர்ப் பண்றானா, அவங்களால ப்ரோக்ராம் நடத்த முடியலையா, அவங்க எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறானா. அவன் பேரு ரமேஷா. ஒரு மென்டல் கேஸா இருக்கணும் இல்ல கஞ்சா கேஸா இருக்கும். நீ பாத்திருக்கிய அந்த மெர்லின்? நோ சார். ஷீஸ் டூ யங், அழகான பொண்ணு. தொப்பியை கட்டிக்கிட்டா சார்? எதுக்கு? தொப்பியை கட்டிட்ட அப்புறம் சொல்றேன். வேண்டாம், அபிஷியலா சொன்னா போதும். எஸ் சார். சரி, ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எனக்கு இதோட ரிப்போர்ட் வேணும். எஸ் சார். அவனுக்கு வேண்டிய செக்யூரிட்டிக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஓகே சார், போங்க. இதானே பாப் மியூசிக் மெர்லினோட கெஸ்ட் ஹவுஸ். ஆமா. மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்க ஐஜி சார் கிட்ட, அதை விசாரிக்கிற வேலையை கமிஷனர் எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அமாவாசை நீங்க தானே? என் பேரு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? கமிஷனர் எங்கிட்ட போன்ல சொன்னார். இப்போ உங்களுக்கு என்னென்ன டீடைல் வேணும்னு கேளுங்க, சொல்றேன். எஸ் மேடம், நீங்க ரமேஷ் முத முதல்ல பார்த்தது எப்பங்கிறதையும் எங்கங்கிறதையும் என்னென்ன நடந்ததுங்கிறதையும் கொஞ்சம் விலாவரியா என்கிட்ட சொல்லுங்க. ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி டெல்லியில தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்சேன். ஐ சி. தொடர்ந்து கொஞ்ச நாள் மியூசிக் ப்ரோக்ராம் பண்றதுக்காக நான் டெல்லியில கேம்ப் போட்டிருந்தேன். ஒரு நாள் ஏர்லி மார்னிங் நான் வழக்கம் போல ஜாகிங் போயிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச தூரம் போனது யாரும் போய பண்ண மாதிரி தோணுச்சு. ரொம்ப தூரம் போய் அந்த ஆள் பின்தொடர்றத நிறுத்துறதா தெரியல. நான் என் பாதையை மாத்திக்கிட்டு ஓடினாலும் அந்த ஆள் என்ன பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தா. நானும் பயந்தேன். இதுவரைக்கும் உங்க ப்ரோக்ராம் எதையும் நான் மிஸ் பண்ணதே இல்ல. உங்க பேர் என்ன? ரமேஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர், ஹேண்டிகிராஃப்ட் பிசினஸ். இதுக்கு உங்க ப்ரோக்ராம் இருக்குல்ல? இருக்கு. வரீங்களா? நிச்சயமா அந்த பாட்டை கேட்க வருவேன். அப்படினா என் கெஸ்ட் வந்துருங்க. பாய். தேங்க் யூ. Oh.
பாலில் அக்காயும் கனவுகள் ஒரு நிமிஷம் நீங்க எங்களோட வரணும். நோ ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் வந்தே ஆகணும். உங்களை தொடலாமா மேடம்? வாட்ஸ் திஸ் எனி ப்ராப்ளம்? நீ யாரா? அவுட். சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க அதுல குடிக்க வேண்டிய அவசியமே தெரியாது. என்னோட
நோண்டி எடுத்துவேன். பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ வர மாட்டேன். I'm sorry for everything. Goodbye.